ஒரு வாரத்துக்கு எத்தனை கிலோ வந்து நீங்க வந்து கொண்டு வந்து குடுக்குறீங்க ஒரு வாரத்துக்கு? ஒரு வாரத்துக்கு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க. 30 கிலோ இருக்கும். 30 கிலோ. சோ 1 கிலோக்கு எவ்வளவு குடுக்குறாங்க? இப்ப ரொம்ப குறைச்சிட்டான். 4 சென்ஸ். 5 கேஸ் கணக்கு. 5 கேஸ் தான் போறோம். சோ அப்ப ஒரு 30 கிலோக்கு ஒரு $1.20 அந்த மாதிரி வரும். நான் கேப்பேன் அவனே. என்ன இவ்வளவு ஜாமம் கொண்டு வர நீ 1 வள்ளி குடுக்குற? ரொம்ப குறைச்சிட்டான். நீங்க வர்ற ரூட்ல எத்தனை பேர் வந்து உங்களை மாதிரி வேலை பாக்குறாங்க? நிறைய ஏன்னா இங்க எவ்வளவு பேரு எல்லாம் அதே அது ஒரு 100 பேர் இருக்கும். 100 பேர். ஆமா அவ்வளவும் கொண்டு போய் ஒரு 100 பேர். ஆமா இங்க இங்க அந்த 15 புளோக்கு எல்லா புளோக்கையும் ஆள் இருக்குல்ல எங்க எங்க இருந்தாலும் வராங்க விற்கிறாங்க. அப்ப அவங்க பேப்பர் எல்லாம் நிறைய கிடைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த காரங்க நிற்கிறாங்க அதை போய் பாருங்க. அந்த ஒரு லோட் கலெக்ட் பண்றதுக்கு அந்த 2 வெள்ளி கெடுக்கிறதுக்கு ஒரு லோட் இந்த ஒரு அது எவ்வளவு நாள் எடுக்கும் இல்ல எத்தனை மணி நேரம் எடுக்கும்? இல்ல இப்ப காலையில நான் வந்தேன் இங்க கரவணி அம்மா எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் அவங்க வந்து அவங்க தூரம் அப்ப 2 மணி நேரம் ஆகும் இப்ப 4 மணி நேரம் ஆகும் போகும்போது எதுவும் கிடைச்சா புரியிட்டே போவேன் வரும்போது எங்க போறீங்க ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு எஸ்எஸ்சியாகவும் ஆகும் சரி சரி இருக்கு ஒரு எஸ்எஸ்சியாகவும் இருக்கும் வீட்டில் நான் ஒரு ஆள் ரெண்டு ரூம் வீடு ஒரு ரூம் ஒரு ஆள் அதுக்கு காசு கட்ட கட்டணும் டாக்டர் காசு எல்லாம் எவ்வளோ செலவு எல்லாம் இருக்குது தெரியுமா மருந்து வாங்கணும். வெயில் இருந்தா மூஞ்செல்லாம் கருப்பு வெயில் எல்லாம் கருப்பு வெயில் அடிக்கும் 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 வெயில் அ
கிளீனில் அட்டாச்சு ஒன்று கிளீன் முடியல. அவங்க மாத்திரை கொடுக்குறான்னு சாப்பிட்டா அது என்ன எங்கே போகுது? இப்போ தான் மறுபடியும் போகணும். உங்கள் கிளினிக் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னா காசு வாங்குறாங்க? அந்த எவ்வளோ காசு வாங்குறாங்க? இப்போ வந்து என்கிட்ட அன்னைக்கு என்ன, நான் 32 வெள்ளி வாங்கிட்டேன். 32 வெள்ளி? இப்போ நான் 10 வெள்ளி தான் கொடுத்தேன். பாக்கி காசு நான் கொடுக்கணும், கணம் இருக்கேன். பாக்கி எல்லாம் மருந்து காசாக நம்ம கட்டணும். ஆ, மருந்து எல்லாம் நீங்களே கட்டணும். அதுக்கு வந்து அவங்க கஷ்டம். அதனால் இதுதான் ஆண்டவன் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா?
சும்மா சொல்லக்கூடாது, தர்மம் நல்லா பண்றாங்க, நல்லது தானே.